மராட்டிய மாநிலத்தில் கொரோனா இரண்டாம் அலையின் போது ஆயிரக்கணக்கான போலீசார் தொற்றுக்கு ஆளான நிலையில் தற்போது அங்கு மீண்டும் பாதிக்கப்படும் போலீசாரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மராட்டியத்தில் நேற்று 41,327 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் மட்டும் 7,895 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் 24 மணி நேரத்தில் 63 போலீசாருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் ஒரு போலீஸ்காரர் இறந்துவிட்டார். இதுவரை 127 போலீசார் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து மும்பை வரும் பயணிகளுக்கு 7 நாட்கள் கட்டாய வீட்டு தனிமை கட்டுப்பாட்டில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 18,286 பேருக்கும், மேற்கு வங்கத்தில் 14,938 பேருக்கும், பஞ்சாபில் 7,396 பேருக்கும் தொற்று இருப்பது உறுதியாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் 271,00,000 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 138,331 பேர் குணமடைந்து உள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 3,50,85,721 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 7,743 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.